السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبتملا محمدلا المسلي المسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله، نشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان العليم، أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، ومن أقامها فقد أقام الدين، ومن تركها فقد هدم الدين. صدق الله مولانا العليم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹிற்கே உதிக்காகட்டும். ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், சபோ தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஜபுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிகனா ஷஹர ரமலான். ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் வரக்கத்து செய்வாயாக. ரமலான் மாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாக ஆக்கி வைப்பாயாக என்ற துவாவோடு, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி இரண்டு பாதைகளை கொடுத்திருக்கிறான். மனிதன் இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்பதாக இரண்டு பாதைகளை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான். அதிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அதிலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு, தேர்வு செய்து கொள்வதற்கு நம்மை முடிவு செய்ய அல்லாஹு விட்டு வைத்திருக்கிறான், வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இரண்டு வழிகள் இருக்கிறது அல்லவா, வனப்பி வமா சவ்வாஹா அல்ஹமஹா புஜூரஹா என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுடைய ஆத்மாவை இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி இரண்டு பாதைகளை அமைத்துக் கொடுத்திருக்கிறான். அதிலே நல்லதையும் சொல்லித் தந்திருக்கிறான், கெட்டதையும் சொல்லித் தந்திருக்கிறான். அல்ஹமஹா புஜூரஹா வ தக்வாஹா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: இத்தகி கல்பக்க, உன் இருதயத்தை பார்த்து நீ பயந்து கொள் என்பதாக சொல்லுவார்கள். உன் உள்ளத்தின் இடத்திலே நீ கேட்டுப்பார், அது சரியாக பதில் சொல்லும். நீ எந்த பாதையில் போகலாம் என்பதை பற்றி உன் உள்ளம் சொல்லும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். இரண்டு வழிகளிலே நீ எதை வேண்டுமானாலும் போகலாம், நீ எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் நல்லதையும் கெட்டதையும் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். நல்ல பாதை இருக்கிறது, கெட்ட பாதைகள் இருக்கிறது. நல்ல பாதையிலே சென்றால் இருந்து கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தீய பாதைகளிலே போனால் அதிலும் கிடைக்கும் என்று சொல்லுகிறான். எது உனக்கு பிடிக்குமோ அதை
நீ தேர்வு செய்து கொள் என்று அல்லாஹ் நமக்கு இஷ்டப்படி விட்டு இருக்கிறார். அதுதான் இந்த உலகம். அல்லாஹ் அவனுடைய இந்த காலகட்டங்களை, இந்த நேரங்களை, இந்த இரண்டு பாதைகளை கொடுத்திருப்பது மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி. அவன் நல்ல பாதையில் போகிறானா கெட்ட பாதையின் பக்கம் போகிறானா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலிலே மனிதன் இஸ்லாத்திற்கு வந்த பின் கடமையாக்கப்பட்டது தொழுகை. மனித சமுதாயத்திலே அல்லாஹ் எல்லா கடமைகளையும் உலகத்திலே கடமையாக்கினான், தொழுகையை மட்டும் வானத்தில் கடமையாக்கினான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த தொழுகையை ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் அவன் இறந்து போகும் வரை அந்த தொழுகையிலே நீடித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதுதான் நல்ல பாதை. அல்லாஹு வகுத்த பாதைகளிலே மிக முக்கியமானது மனிதன் கடமைகளின் இரண்டாவது கடமை தொழுகை. இந்த தொழுகையை அவன் சரியாக வாழ்க்கை முழுக்க கொண்டு வர வேண்டும். மரணிக்கின்ற தருவாய் வரை அவன் தொழுகையோடு இருக்க வேண்டும் என்பது நல்ல பாதை. தொழுகாமலும் இருந்து கொள்ளலாம், தொழுகையை விட்டு விட்டு தொழுகலாம். ஐந்து நேர தொழுகையை தொழுகாமலே இருப்பது, வாரத்தில் ஒரு நாள் தொழுகுவது, வருடத்தில் இரண்டு நாட்கள் தொழுகுவது, இப்படி தொழுகுவது பாதையிலே கெட்ட பாதை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவுமாய் யுஹாஸபு அபூது யௌமுல் கியாமா அஸ்ஸலா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் முதலிலே மனிதனுக்கு கலிமா சொன்னதற்கு பின்னால் கடமையானது தொழுகை. முதல் முதலிலே மரணத்திற்கு பின்னால் அவரிடத்தில் விசாரிக்கப்படுவதும் தொழுகை. உனக்கு தொழுகையை நான் கடமையாக்கினேன், அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றினாயா என்ற கேள்வி நாம் கபருக்குள்ளே போன உடனே முதல் கேள்வி அதைத்தான் கேட்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். மறுமை நாளிலே உனக்கு முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும். நபிகள் நாயகம் அடுத்த வார்த்தையை சொன்னார்கள், ஃபைன் ஸலுஹத் ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை சரியாக இருக்குமையானால் மற்ற அமல்கள் எல்லாம் சரியாக இருக்கும். தொழுகையை பற்றி விசாரிக்கின்ற பொழுது தொழுகையிலே சரியாக இருக்கிறான் என்ற மதிப்பெண்களை பெற்றுவிட்டால் மற்ற அமல்கள் எல்லாம் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்யப்படும். தொழுகையிலே அவனுடைய தொழுகை சரியில்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையே கெட்டு போய்விட்டது என்று சொன்னால், அவன் தொழுகவே இல்லை என்று சொன்னால், அவன் மற்ற அமல்களும் அவன் செய்யவில்லை என்றுதான் அவனை கருதப்படும் என்பதாக மறுமையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு சொல்லுகிறான் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்று சொல்லுகிறான். தொழுகை இருக்கிறது அல்லவா மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த தொழுகை தொழுக வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நேரங்களை குறிப்பிடப்பட்ட தொழுகையை மூமின்களுக்கு நாம் கடமையாக்கி இருக்கிறோம், விதியாக்கி இருக்கிறோம். அதை அவர்கள் சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் விதியை மாறி அவர்களுக்கு விதியாக்கப்பட்ட விஷயங்களை, கடமையாக்கப்பட்ட விஷயங்களை அவர்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கும் தான தண்டனைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் ஒரு மூமீனுக்கு தொழுகையை தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மூமீனிடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் அவன் மூமீன் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அடுத்து சொல்லுகிறான், தொழுகை என்பது சில பேர்களுக்கு பாரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். யாருக்கு பாரமாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய பயம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு இது பாரமாக இருக்கும். முனாஃபிக்கீன்களுக்கு தொழுகை பாரமாக இருக்கும். சோடையாக தொழுகையிலே பின்வந்து தொழக்கூடியவர்களுக்கு இது பாரமாக இருக்கும் என்று அல்லாஹு சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை மிகப்பெரிய அல்லாஹுவிடத்திலே மிக சிறப்பை தேடித்தரக்கூடிய ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுகிறது.
வஸ்குர்லி மொழிவாளி தைய என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனக்கு நீ நன்றி கடன் செலுத்து, உன்னுடைய தந்தையின் பெற்றோர்களுக்கு நன்றி கடன் செலுத்து என்று சொல்லுவான். அல்லாஹ் தனக்கு நன்றி கடன் செலுத்துவதிலே முதன்மையானது தொழுகைதான் என்று சொல்லப்படுகிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி கடன் செலுத்துவது இருக்கிறது அல்லவா, அது தொழுகை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு ஜல்லஷான குத்தாலா நமக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களில் மிகப்பெரியது தொழுகைதான். அந்த பாக்கியங்களை நாம் எப்பொழுது பார்க்கலாம் தெரியுமா? மருத்துவமனைக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவமனைக்கு போனால் கண் தெரியாதவனுக்கு கண்ணனுடைய பிரயோஜனங்களை, அவனை அங்கே கண்ணைய அறுபட்டு அவர்கள் அறுவை சிகிச்சைகள் செய்ததற்கு பின்னால் அவன் படுகின்ற பாடை பார்ப்பதும் போதுதான் கண்ணின் ஞாபகத்து நமக்கு நினைவுக்கு வரும். சில பேர்களை நாம் மருத்துவமனையிலே பார்க்கின்ற நேரத்திலே வாயிலே சாப்பிடுவதற்கு பதிலாக மூக்கிலே சாப்பிடுவார்கள், பார்த்திருக்கிறோம் அல்லவா? வாயிலே சாப்பிடுவதற்கு பதிலாக தொண்டையிலே ஓட்டை போட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் ஞாபகத்தை நினைத்து பார்க்க வேண்டாமா? மருத்துவமனைக்கு போங்கள், மருத்துவமனையிலே எல்லோரையும் பார்க்கலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேதனைகளை பார்த்தாலே அல்லாஹ்வின் ஞாபகம் நமக்கு நினைவுக்கு வந்துவிடும். நடக்க முடியாதவர்களை பார்த்தால் அல்லாஹ் நம் நடையை கொடுத்திருக்கிறான் என்ற அல்லாஹ் கொடுத்த இந்த நடை ஞாபகம் நமக்கு நினைவுக்கு வரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நோயாளிகளை பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறார். அவர்கள் சாப்பிடுவதே இல்லை, அவர்களுக்கு உணவை கொடுப்பதே இல்லை, அவர்கள் வெறும் தண்ணீர் ஆகாரங்களை தான் அவர்கள் பைப்பின் மூலமாக டியூபின் மூலமாக அனுப்பி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில மருத்துவமனைகளை போய் பார்த்தால் எழுந்து நடக்க முடியாமல் சிறுநீர் கழிப்பதை கூட அவர்கள் படுத்த இடத்திலேயே கழிக்கின்ற சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்ற நேரத்தில் நல்ல முறையிலே சிறுநீர் கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானே என்று நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவே நல்லடியார்களே, ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று சொல்லுவார்கள். ஒரு மனிதர் கையிரண்டும் இல்லை, கால்கள் இரண்டும் இல்லை, காதும் கேட்கவில்லை, ஆனால் அவர் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹுவை ரிக்ரு செய்து கொண்டிருக்கிறார். கலீபாக்களிலே ஒரு கலீபா கேட்டார்களாம், என்ன ஞாபகத்து உனக்கு இருக்கிறது, நீ எதை நினைத்து அல்லாஹுவுக்கு சுக்ரியா செய்கிறாய் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், சரியான முறையிலே நான் சிறுநீர் கழிக்கிறேன், அது ஒரு நியமத் அல்லவா? எனக்கு அல்லாஹ் இரண்டு கரங்களை கொடுக்கவில்லை, இரண்டு கால்களை கொடுக்கவில்லை, காது கேட்கவில்லை, பேச வைத்திருக்கிறான், இது ஒரு நியமத் அல்லவா? சிறுநீர் கழிப்பதற்கு எனக்கு அல்லாஹ் சரியாக நேரம் நேரம் சிறுநீர் போய் கொண்டிருக்கிறது அல்லவா, அது ஒரு நியமத் அல்லவா? இந்த நியமத்தை நான் நினைத்துக் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு மெரிய இறைநேசரவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகைக்கு வருவதற்காக வேண்டி பாலைவன வெயிலை பார்த்து விட்டு எப்படி வருவது, காலிலே செருப்பில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். காலிலே செருப்பில்லை, பள்ளிக்கு போக முடியாது, பள்ளிக்கு போனால் காலெல்லாம் கொதித்து கொப்பளமாகிவிடும், வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு பள்ளிக்குள்ளே நுழைந்தார்கள். இரண்டு கால் இல்லாமல் ஒரு மனிதர் தொழுகைக்கு வந்திருக்கிறார். நினைத்தார்கள், ரப்பே, காலே இல்லாமல் தொழுகைக்கு வந்திருக்கிறார் அவர், என் கால் இருக்கிற ரப்பே, நீ எனக்கு காலை கொடுத்திருக்கிறாய், உன்னை நான் மறக்கவே கூடாது என்று சொன்னார்கள் என்று வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நியமத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவமனையில் போய் பாருங்கள். மருத்துவமனையில் நடக்கின்ற மருத்துவர்கள் செய்கின்ற சிகிச்சைகளை பார்க்கின்ற நேரத்தில் மருத்துவர்களை சிகிச்சையிலே மாற்றி விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் நினைவு நமக்கு வருகின்றது. கால் உடைந்து தொங்கி போய் கொண்டிருக்கும் காலிலே அவர்கள் பிளேட் வைத்து கட்டி வைத்திருப்பார்கள். நிறைய விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி செலுத்தக்கூடிய நினைவூட்டக்கூடிய நினைவூட்டல்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நிகழ்நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் தொழுதார்கள், கால்கள் இரண்டும் வீங்கும் அளவு தொழுதார்கள் அல்லவா? அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்னால் செய்த பின்னால் செய்த
பாவத்தின் பக்கமே நீங்கள் போகாதவர்கள், பாகவத்தையே நீ நினைத்து பார்க்காத உள்ளங்கள் உங்களுக்கு, உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமம், காதல் வீங்கும் வரை ஏன் வணங்க வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே சொன்னார்கள் ஒரு வார்த்தை, நான் அல்லாவிற்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த உம்மத்தில் வந்தவர்கள் தானே நாம், அந்த உம்மத்தில் வந்தவர்கள் தானே. நடப்பதற்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறான், பார்ப்பதற்கு சக்தியை கொடுத்திருக்கிறான், பேசுவதற்கு நமக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான், எல்லா விதமான ஞாபகத்துக்களையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா. அந்த நியமத்துகளுக்கு நன்றிகளும் செலுத்துவதிலே மிக முதன்மையானது, மிக பிரத்யேகமானது தொழுகை என்று சொன்னார்கள். நம்மிடத்தில் தொழுகை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஹாஃபிது அல ஸலவாதி வஸ்ஸலாத்தில் உஸ்தா என்று சொல்லுகிறான். தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நடு தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். நடு தொழுகை என்று சொன்னால் சுத்தி சுத்தி பார்த்தா எல்லா தொழுகையும் நடு தொழுகையாகத்தான் வரும். இரவுக்கும் பகலுக்கும் இடையிலே சுபுகு தொழுகை, நடுப்பகல் இரண்டு பாகமாக பிரித்தால் நடுப்பகலிலே 12 மணிக்கு ஒவ்வொரு தொழுகை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுபுகு அசர், சுபுகு லொகுர், மக்ரிப் இஷாவுக்கு இடையிலே அசர் தொழுகை நடுத்தொழுகையாக இருக்கிறது. மக்ரிப் தொழுகை எல்லா தொழுகையிலும் வித்தியாசமானது. எல்லா தொழுகையிலும் 2 ரக்காத் இருக்கிறது, 4 ரக்காத்துகள் இருக்கிறது. மக்ரிப் தொழுகை இரவுக்கும் பகலுக்கும் இடையிலே நடுவிலே இருக்கிறது, அதுவும் மக்ரிப் தொழுகை. இஷா தொழுகையை சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், இஷாவாகிறது அல்லாஹு ஜல்லஷான ஹூதாலா ஒரு மனிதனுடைய அவனுடைய கடைசி நேர தொழுகை. அவன் இரவுக்கும் இடையிலே 3வது பாகத்திலே அவன் நடுநிசியிலே தொழுக வேண்டிய அவசியங்கள். நடு தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஹாஃபிது அல ஸலவாதி வஸ்ஸலாத்தில் உஸ்தா என்று அல்லாஹு சொல்லுவான். தொழுகையில் அலட்சியம், நம்முடைய சமுதாயத்திலே தொழுகையில் அலட்சியம். பள்ளிவாசலை இடிக்கிறான், பள்ளிவாசலை இடிக்கிறான், கோபம் வருகிறது. பள்ளியை இடிக்கின்ற நேரத்திலே சாதாரணமாக படைக்கப்பட்ட நமக்கு கோபம் வருகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தலாத்து இமாதுத்தீன், தொழுகை இஸ்லாத்தின் தூண். வமன் அகாமஹா ஃபக்கத் அகாமத்தீன், யார் தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை, அவர்கள் கட்டிடத்தை உயர்த்துகிறார்கள். வமன் ஹதமஹா ஃபக்கத் ஹதமத்தீன், யார் தொழுகையை விடுகிறார்களோ இஸ்லாத்தை இடிக்கிறார்கள். நாமே பள்ளிவாசலை இடிக்கிறோம். யோசித்து பாருங்கள், பள்ளியை இடிக்கிறார்கள், ஒரு பள்ளியை இடித்து இன்னொரு பள்ளியை இடிப்பதற்கு முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கே நாம் வருவதில்லை, தொழுகையை இடிக்கிறோம். தொழுகை இஸ்லாத்தின் தூண் அல்லவா? ஒமன் அக்காமஹா ஃபக்கத் அக்காமத்தீன், தொழுகையை நிறைவேற்றியவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் வளர்க்கிறார்கள். தொழுகையை அவர் விட்டவர்கள் இஸ்லாத்தை இடிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதமத்தீன், அவர்கள் இஸ்லாத்தை இடிக்கக்கூடியவர்கள், தொழுகாதவர்கள் இஸ்லாத்தை இடிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரசூலும் வெளிச்சமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். தொழுகையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான். ஒரு மனிதன் ஒரு நேர தொழுகையை அவன் கனவாக தொழுகிறான் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு என்று சொன்னால், உலகத்தில் ஒட்டுமொத்த சுனாமி வருகிறது அல்லவா, அந்த அளவிற்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று ஹதீஸ்களிலே பொறிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் தொழுகையை பாதுகாக்கிறார்களோ அவர்கள் சுவனத்தின் பக்கம் செல்லுவார்கள். தொழுகையை எவர் பாதுகாக்கவில்லையோ அவர்கள் அல்லாஹுவின் தொடர்பை விட்டு தூரமாகுகிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை என்பது தீனின் தூண் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் தொழுகையை பற்றி நிறைய சொன்னார்கள். தொழுகை என்பது தலையை போன்றது. ஒரு மனிதனுக்கு தலை இல்லை என்று சொன்னால் அவனை முண்டம் என்று சொல்லுகிறோம், மனிதன் என்று சொல்வதில்லை. தொழுகை இல்லை என்று சொன்னால் அவன் மூமின் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமினுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் தொழுகைதான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை தலை போன்றது.
தலையில்லாமல் மூமினாக இருக்க முடியாது, தொழுகை இல்லாமல் அவன் மூமினாக அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னால் அவனுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை நாம் கடமையாக, ஐங்காலங்களை கட்டாயமாக நாம் கடமைகளை நிறைவேற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களின் மீதும் கடமை. 5 வயதாகிவிட்டால் பிள்ளைகளை தொழுவதற்கு ஏவ வேண்டும், 7 வயதிலே தொழச் சொல்ல வேண்டும், 10 வயதிலே தொழவில்லை என்று சொன்னால் அடிக்க சொல்ல வேண்டும், அடித்து சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அன்பிற்கினி அவர்களை அல்லாஹுவை நல்லடியார்களே, எந்த சந்தர்ப்பங்களிலும் சரி தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. கண்ணியமானவர்களே, பெண்களுக்கு மட்டும் மாதவிடாய் காலங்களிலே தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆண்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை தொழுகையை விட வேண்டிய அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலே ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு தொழுதார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. ஆயுதங்களோடு தொழுதவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் தொழுகையை விட வேண்டாம் என்று கட்டாயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தொழுகையிலே நமக்கு கவனக்குறைவு, தொழுகையிலே அசாட்சி, தொழுகையிலே பொழுபோக்கு, தொழுகைதானே தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு சாதாரண ஒரு தன்மையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? வியாபாரம் எனக்கு முக்கியம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஜும்மாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் ஆளாக சொல்லுகிறான், அன்பிற்கினியவர்களை அல்லாஹுவை நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவான், ஜும்மாவிற்கு பாந்து சொல்லி அழைக்கப்பட்டால் அல்லாஹுவின் இடத்திலே அவனை தியானம் செய்வதற்கு பள்ளிக்கு ஓடு வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 1:20-1:25 மேலதான் பள்ளிவாசல்ல ஒரு 20 பேர் 30 பேர் உள்ள ஏறோம். நம்ம எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுங்களா? அதுல முந்திய சமுதாயத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அவர்கள் எல்லாம் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று சட்டமிடப்பட்டது. ஆனால் சனிக்கிழமை மீன் பிடித்தால் நிறைய மீன்கள் வருவது அல்லாஹ்வுடைய சோதனையாக வைத்திருந்தான். கடலிலே நிறைய மீன்கள் சனிக்கிழமை வரும். இவர்கள் என்ன செய்தார்கள்? வெள்ளிக்கிழமை நைட்டே வலைய போட்டு வச்சுட்டாங்க. என்ன ஆனார்கள் தெரியுமா? அல்லாஹுவின் சூழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அவர்கள் கிரகத்தன் கனாசீரா பன்றிகளாகவும் நாய்களாகவும் அல்லாஹு மாற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள். முந்தைய சமுதாயத்தை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டாமா? வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் ஜும்மாவிற்காக வேண்டிய கடையை சாத்த வேண்டும். நம்முடைய வியாபாரிகளிடத்தில் அது ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கிறது. சில பேர்களை வைத்துவிட்டு, இந்துக்களை வைத்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? நான் தெளிவாகவே சொல்லுகிறேன், இந்துக்களை கடையிலே வைத்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி நாம் வருகிறோம். அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வது வட்டியை விட மோசமான குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தெரிந்தவர்களும் பிடித்தா இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் அப்படித்தா இருக்கிறாங்க. ஜும்மா அன்னைக்கு கடை சாத்தணும்னு தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படித்தா இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் அப்படித்தா இருக்காங்க. சவுதியில பார்த்தோம் சொன்னா ஜும்மா அன்னைக்கு கடை இருக்காது, ஜும்மாவுக்கு பின்னாடி தான் கடை. அன்றிருக்கினி அவர்களை அல்லாஹுவை நல்லடியார்களே, தொழுகையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும், நாமும் தொழ வேண்டும், நம் வீட்டுக்கார வீட்டு பிள்ளைகளையும் மனைவி மார்களையும் தொழ சொல்ல வேண்டும். யா ஐஹுல்லதீ நாம் உனக்கு அன்புசுக்கும் வாகிலிக்கும் நாரா, நீங்களும் நரகத்தை விட்டு வெளியே போனோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும், நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களையும் பிள்ளைகளையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்லுகிறான். கண்ணியத்தில் கூறியவர்களே, தொழுகிறோம் நம்ம, இந்த தொழுகை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் பார்க்கணும். தொழுகை இருக்கிறது அல்லவா, அந்த தொழுகையில சில விஷயங்களை நாம் பேட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது, கட்டாயமான விஷயங்கள் இருக்கிறது. நாம் இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம், தனியாக தொழுகிறோம், கலாவாக தொழுகிறோம், தொழுகை நேரங்கள் எல்லாம் மாறி போய் தொழுகிறோம், தூங்கிவிட்டு தொழுகிறோம். கண்ணியத்தில் கூடியவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தொழுகையிலே சிலர்கள் பாவம் செய்வார்கள். தொழுகையிலேயா? தொழுகையிலே சிலர்கள் பாவம் செய்வார்கள், அந்த பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினி அவர்களே,
இமாமோடு தொழுகின்ற நேரத்திலே இமாமை முந்திக் கொண்டு தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் எப்படி சொன்னார்கள் பெருமானார் ஃபசீலா சொன்னாங்க, இமாம் நிற்கின்ற நேரத்தில் நீங்கள் நில்லுங்கள், இமாம் ருக்குவுக்கு போகின்ற நேரத்தில் நீங்கள் ருக்குவுக்கு போகுங்கள், இமாம் தக்பீர் கட்டும் பொழுது நீங்கள் தக்பீர் கட்டுங்கள், இமாமுக்கு முன்னால் நீங்கள் தக்பீர் கட்டாதீர்கள், இமாமுக்கு முன்னால் ருக்கு செய்யாதீர்கள், இமாமுக்கு முன்னால் சுஜூது செய்யாதீர்கள், இமாமுக்கு முன்னால் தொழுகையிலிருந்து விடைபெறாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி இமாமுன் சொன்னார்கள் ஒரு நேரம், இன்னி இமாமுன் நான் இமாமாக இருக்கிறேன், நீங்கள் நான் ருக்கு செய்யும் பொழுது ருக்கு செய்யுங்கள், நான் சுஜூது செய்யும் பொழுது சுஜூது செய்யுங்கள், நான் தொழுகையை விட்டு வெளியேறும் பொழுது நீங்களும் தொழுகையை விட்டு வெளியேறுங்கள். இமாம் சலாம் கொடுக்கறதுமா நம்ம கொடுத்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, சஹி முஸ்லிம்ல இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமுக்கு முன்னால் தலையை உயர்த்துபவன், ருக்குவிலே தலையை உயர்த்துபவன், சுஜூதிலே தலையை இமாமுக்கு முன்னால் உயர்த்தக்கூடியவன், அவனுடைய முகம் கழுதின் முகமாக மாறி போகுவதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். கணேசர் கூறியவர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகையிலே நாம் இமாமை முந்தாமல் தொழ வேண்டும். ஆர்வ கோளாறுல நம்ம இமாமுக்கு முன்னாடி சுஜூதுக்கு போயிடுவோம். நிறைய பேரை நாம பார்க்கிறோம், இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அவர் சுஜூதுக்கு போறதுக்கு முன்னாடி நாம போயிடுவோம். இந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாமை பிந்தியும் போக கூடாது, இமாமை முந்தியும் போக கூடாது, இமாமை பிந்தியும் போக கூடாது. இமாம் ருக்குல இருக்கும் போது அவர் நிலையில நின்றுட்டு அல்லம் சூரா எல்லாத்தையும் ஓதி முடிச்சுட்டு இமாம் நிலைக்கு திரும்பி வந்தோடனே அவர் ருக்கு போக கூடாது. இமாமை முந்துவதும் குற்றம் பாவம் என்று சொன்னார்கள், பெரும் பாவம் என்று சொன்னார்கள். இமாமை பிந்தி தொழுவதும் பெரும் பாவம் என்று சொன்னார்கள். நம்ம இடத்திலே அந்த தவறுகள் இருக்கும் ஆனால் அதை திருத்திக் கொள்வதுதான் தொழுகையிலே சால சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உக்கியத்து, உங்களுக்கு இகாமத்து சொல்லப்பட்டால், உக்கிமத்து உங்களுக்கு இகாமத்து சொல்லப்பட்டால் நீங்கள் தொழுகையில் இணைந்து கொள்ளுங்கள். இகாமத்து சொல்லுகின்ற நேரத்திலே தொழுகையில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை அடைகிறீர்களோ அதையே நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, தொழுகின்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவசர அவசரமா ஒழு செய்யக்கூடாது. தொழுகை கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி அவசர அவசரமா ஒழு செஞ்சுட்டு ஓடியேறக்கூடாது தொழுகைக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரக்காத் அவர்கள் கூடாது என்று சொன்னார்கள். பொறுமையாக நாம் வருவதே முன்கூட்டி வர வேண்டியதுதானே, வரது நாம் எப்பவுமே முன்கூட்டி வரணும். எதற்கு தொழுகை நேரங்கள் போட்டிருக்கிறது? தொழுகை நேரங்களை அறிவது பரவு. தொழுகையின் பரவுகள் இரண்டு வகை இருக்கிறது, ஒன்று உள் பரவு, வெளி பரவு. தொழுகைக்கு வெளியுண்டான பரவுகளிலே முக்கியமான பரல் நேரம் அறிவது பரல். நேரம் தொழுகைக்கு அறியப்படும், அந்த நேரங்கள் மாற்றப்படும். அந்த நேரங்களிலே பார்த்து ஒவ்வொரு நேரமும் இந்த நேரத்திலே தொழுகை, இந்த நேரத்தில் காமத், இந்த நேரத்தில் பாங்கு, இவைகளை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், பெரியவர்கள் முதியவர்கள் எல்லோரின் மீது கடமை. இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்த்துக்கிறதே இல்லை. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பாக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லயே போட்டு அனுப்பிடுறாங்க. வேற தொழுகை மாறி நேரம் மாறி போச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையின் நேரங்களை பார்ப்பது, அதை மரணம் செய்து கொள்வது பரவல். இவைகள் எல்லாம் நாம் விட்டு விட்டு தொழுகைகளை நிறைய கோட்டைகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அத்தட்டையாக ரொம்பவும் மோசமாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். தொழுகையிலே மிக மோசமாக நாம் இருந்து கொண்டிருந்தால் நாம் தொழுகையை இழுத்துக் கொண்டிருக்கிறோம், அவன் பள்ளியை இழுத்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். தொழுகையே நாம் இழுக்கிறோம், தொழப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலிலேயே தொழப்படக்கூடிய தொழுகையை இழுக்கக்கூடிய தொழுகையை இழுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், அவன் பள்ளியை இழுக்கிறான். வேறொன்றும் இல்லை வித்தியாசம். அன்பிருக்கின்றவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து நமக்கு சொன்னார்கள், இமாம் எதையை போய் சேர்கிறோமோ அத்தோடு போய் சேரணும், அதிலிருந்து எந்திரிக்கணும். ருக்குல இருக்கிறார் இமாம்னு சொன்னா நம்ம மெதுவாக வந்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி நம்மை கையை இங்க கட்டணும். சில பேர் கட்டுறதே கிடையாது,
தக்பீர் என்பது தக்பீர் தஹ்ரீமா என்பது சுன்னா, சுன்னத்து. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்பீர் தஹ்ரீமா கட்டுவது தொழுகையினுடைய ருக்குன் என்று சொன்னார்கள். ருக்குன் என்று சொன்னால் பரல் என்று சொல்லப்படுகிறது. அந்த தக்பீர் இல்லை என்று சொன்னால் தொழுகையே கூடாது. அவசரமா வருகிறோம், இமாம் ருக்குல இருக்கிறார் என்று சொல்லி வேகமாக வந்து அல்லாஹ் அக்பர் என்று ருக்குக்கு போயிடும். அப்படி போகக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டணும். அவர் ருக்குல இருந்து எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை. அதற்கு பின்னால் அவர் எந்த செய்கையில் இருக்கிறாரோ, சுஜூதுக்கு போறாரு, நேரா சுஜூது போயிடுங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதற்கு அல்லாஹ் அக்பர் ஒன்று சொல்லணும். ருக்குல இருந்து ருக்கு கிடைச்சிருந்து சொன்னா ருக்குக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் ஒன்று சொல்லணும். இந்த ரெண்டு அல்லாஹ் அக்பரை சொன்னாதான் அவருடைய தொழுகை நிறைவேறும். ஆனால் நாம் அப்படி சொல்றதே இல்லை. அவசர அவசரமா வருவோம், ஒழுங்கு இருந்து கூட அவசர அவசரமா பாதியை கழுகி, முட்டியை கழுகி, கையை கழுகி, மூக்க கழுகி, பாதியை விட்டுட்டு வருவோம். வேக வேகமாக வந்து தொழுகை கிடைக்கணும் என்று. ஆனால் அந்த தொழுகை பசாதா போயிடும் சொன்னாங்க பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிரியாமிலையில் கிடைத்தால் பிரியாமிலை நின்று கொள்ளுங்கள், நிலை கிடைத்தால் நிலையிலே நின்று கொள்ளுங்கள். அங்க அந்த நேரத்தில் நீங்க தனாலா ஓதக்கூடாது. இமாம் நிலையிலே நிக்கிறார், அல்லாஹ் அக்பரும் கட்டிட்டாரு, அடுத்த செகண்ட் அவர் என்ன செய்வார், அல்ஹம்து சூராவை ஆரம்பிச்சிருவாரு. அந்த நேரத்தில் நீங்க தனா ஓதக்கூடாது. இமாம் இடத்துல நீங்கள் நின்று விட்டால் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே. அமைதியாக அவர்கள் ஓதுவதை காலதாழ்த்து கேளுங்கள். சத்தம் கேட்கல, மெதுவான தொழுகையா இருந்தால் அமைதியா இருங்கள் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லது யார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதரக்க ருக்குவ ஃபக்கத் அதரக்க ரக்அத்தை என்று சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் இமாமனுடைய ருக்குவை அடைந்து விட்டால் அந்த ரக்அத்தை பெற்றுக் கொண்டான். அவர் ருக்குவை அடையவில்லை என்று சொன்னால் அவர் ரக்அத்தை பெறவில்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவதாக மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் தஹ்ரீமாவையோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான்காவதாக சொன்னார்கள், தொழுகையிலே நம்முடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம தொழுகையில பார்வை எங்கே இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பார்வை நம் தொழுகையிலே வானத்தை பார்க்க கூடாது. தொழுகையில நின்றுட்டு வானத்தை பார்க்க கூடாது. நம்ம நிறைய பேர் தொழுகையில நின்று டைமை பார்த்துட்டு இருப்போம். நிறைய பேர் என்ன செய்வோம், முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு இருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையிலே எந்தெந்த நிலையிலே நம்முடைய பார்வை எங்கெங்கே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். தொழுகையிலே தக்பீர் கட்டியவுடன் நாம் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது, ஒரு மனிதன் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலியான ஒரு இடத்தை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மருத்துவம் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தொழுகையிலே நிற்கும் பொழுது உங்களுக்கு ஓர்மை வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும், சஜிதா செய்யக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் நாம் சஜிதா செய்ய இடத்துல இருக்கிறோம், முன்னாடி ஏதாவது பை இருந்துச்சுன்னா அந்த பையனுடைய பெயரையோ அல்லது அட்ரஸையோ நம்ம படுத்திருந்தா நம்ம தொழுக போயிடும். நிறைய பேர் நாம் என்ன செய்யறோம், சில பேர் பனியன் போட்டு வந்திருப்பாங்க, இந்த பனியன்ல நிறைய எழுதிருக்கும், ஐ லவ் இந்தியான்னு எழுதிருக்கும், எதையாவது எழுதிருக்கும். அதுல அதை பார்த்து நம்ம படிச்சுட்டு இருப்போம். உன்னை யார் அவன் முதுக பார்க்க சொன்னது, மார்க்கம் எங்கே பார்க்க சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தொழுகையிலே நீங்கள் அசட்டையாக இருக்காதீர்கள், அழகாக இருங்கள். உங்களுடைய தொழுகையிலே பார்வை நிற்கும் பொழுது சஜிதாவினுடைய இடத்தில் இருக்க வேண்டும். ருக்கு செய்யும் பொழுது உங்களுடைய பாதங்களிலே இருக்க வேண்டும், பாதத்தின் மேல் பகத்திலே இருக்க வேண்டும். நீங்கள் சுஜூது செய்யும் பொழுது உங்களுடைய பார்வை மூக்கிலே இருக்க வேண்டும். நீங்கள் அத்தஹியாத்தில் உட்காரும் பொழுது உங்களுடைய பார்வை மடியில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்வையில் சிதறக்கூடாது. பார்வைகள் சிதறிவிட்டால் எண்ணங்கள் சிதறிவிடும், தொழுகையின் நோக்கம் போகிவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வானத்தை பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார். வானத்தை பார்க்கின்ற நேரத்தில் அதை சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் தொழுகையிலே வானத்தை பார்க்குகிறானோ அவனுடைய இரண்டு கண்களின் பார்வையை அல்லாஹ் புடுங்கி விடுவான் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா என்று கேட்டார்கள். வானத்தை பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. அன்னி கண்ணியத்தில் கூறியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை வந்தது நமக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா நபிமார்களும் தொழுதார்கள். தாவூத் அலை இஸ்லாம், ஆதம் அலை இஸ்லாம் சுபுகு தொழுதாங்க என்று சொல்லப்படுது. இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒகுரு தொழுதாங்க என்று சொல்லப்படுகிறது.
கண்ணியத்திற்குரியவர்களே, ஈஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அசர் தொழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. மகரீப் தாவூத் அலை இஸ்லாம் தொழுதார்கள், இசா மூசா அலை இஸ்லாம் தொழுதார்கள் என்றெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் தொழுதார்கள். அவர்களுடைய காலத்தில் ஒவ்வொரு தொழுகை மட்டும் தான் இருந்தது. நமக்கு ஐந்து நேர தொழுகையை அல்லாஹு ஜல்லஷானு குத்தாலா கடமையாக்கி இருக்கிறான். இந்த தொழுகை எப்படி இருக்கணும்ன்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம தொழுகை அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பழைய துணி மாதிரி மூஞ்சில தூக்கி போட்டக்கூடாது. அல்லாஹ் இந்த சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய தொழுகை இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? இந்த சலாத்த தன்ஹா, மானக்கேடான விஷயங்களை அந்த மனிதனை விட்டும் தடுக்க வேண்டும். அதுதான் தொழுகை. அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொழுகை, மாட்டு தாண்டி வக்கீல் திருடுற என்ற கதையா இருக்கக்கூடாது. பகல் பூரா அல்லாஹ்வுக்காண்டி தொழுகிறார் ஒருத்தர், ராவு பூரா வக்கீல் திருடுறார் மாடுக்காக வேண்டி. இது தொழுகை ஆகுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டு உன்னை தடுக்க வேண்டும். அதுதான் தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், மானக்கேடான விஷயங்களை மனிதனை விட்டு தடுக்கக்கூடியதுதான் தொழுகை. தொழுகையினுடைய நோக்கமே, மனிதன் படைக்கப்பட்டதே தொழுகையின் நோக்கம்தான். அவன் உலகத்திலே அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டித்தான். போர் முனையில் கூட தொழுகையை பெருமானார் விட முடியாது என்று வைராக்கியமாக தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகையின் முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகையின் காரியங்களிலே தீய காரியங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். தொழுகையை கொடுபோக்காக விடக்கூடாது. வரக்கூடிய ரமலான் மாதம் தொழுகையிலே அதிகமாக தொழக்கூடிய மாதங்கள், நபிலான வணக்கங்களை வணங்கக்கூடிய மாதங்கள். இதற்கு இடையிலே சாபானுடைய மாதம் இருக்கிறது. இவைகளையெல்லாம் கவனத்திலே வைத்து இன்றிலிருந்து நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய மௌத்து வரை தொழுகையோடு நான் இருப்பேன் என்று நாம் முடிவு செய்து கொண்டு நம் வாழ்க்கையை ஒரு கட்டமாக தொழுகையின் பக்கம் திரும்புவது மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த மூமின்களுக்கே தொழுகை தான் மிகப்பெரிய சக்தி. எப்பொழுது ஜும்மா தொழுகையை போன்று, ஜும்மா தொழுகையை போன்று வஜ்ரு தொழுகை கூட்டமாக இருக்குமோ, இந்த சமுதாயம் வெற்றி பெறும். அதுவரை இந்த சமுதாயம் தோல்வி பெற்றுக் கொண்டேதான் இருக்கும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பிருக்கினியவர்களை அல்லாஹுவே நல்லடியார்கள், தொழுகையின் பொடுபோக்குகளை விட்டுவிட்டு தொழுகையிலே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு வாழ்க்கையிலே தொழுகையின் பக்கம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் தொழுகக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் உம்ரா செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரை சியாரத்து செய்யக்கூடியவர்களாக, மறுமையிலே பெருமானாரின் சஃபாத்தை பெறக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு தொழுகையிலே மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் கூட குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாக்குறுதாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.